ப்ரைஸ் லார்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த 5 மாதங்கள் இசப்ப நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதம் 1வது தேதி காண செய்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஸ்கூல் லீவ் ஆகி ஸ்கூல் தொடங்க போது வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்கும். அப்போ தானே பிள்ளைகள் எல்லாம் உற்சாகத்தோடு இருப்பீங்க, அடுத்த கிளாஸுக்கு போக போகிறோங்கிற ஆவலோட சில பிள்ளைகள் இருப்பீங்க. சில பிள்ளைங்க ஐயையோ ஸ்கூல் தொடங்க போதே, ஐயையோ லீவெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. எல்லோரும் நல்லா சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகணும், சரியா? நல்லா படிக்கணும், வெயிலுக்குள்ளே அதிகமாக போகாதீங்க. ஸ்கூலு 6வது தேதியிலேருந்து 10வது தேதிக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் இன்னும் நல்லா வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் போய் யாரும் விளையாடாதீங்க, ஓகே? இந்த நாள் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு வயசானவர் இருந்தார். அவர் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் ஏறியிருந்தார். பஸ்ஸில் ஏறியிருந்தா அவர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு பக்கத்தில் உள்ளவரை பார்க்காரு. பார்த்தா அவர்கிட்ட ஒரே நாத்தம், பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. சை நாத்த தாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு. உடனே அவர் இப்படி இவரை பார்க்காரு. பார்த்தோடனே சை என்ன நாத்தம், தூரம் தள்ளி உட்காருங்க ஐயா, என்ன இப்படி நாரி எழுவெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் உடனே அடுத்த சீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு இருந்தால் திருப்பியும் பக்கத்தில் இன்னொருத்தர் வர்றாரு, அவர்கிட்டையும் நாருது. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, எலும்பி ஐயோ இந்த சீட்டில் தான் ஏதோ இருக்கு போல, சரி நம்ம வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பையன் இருக்கான். அவனை பார்த்த உடனே அவனை பார்த்த முறைக்காரு. உடனே அந்த பையன் தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு கேட்கான். உடனே சே யாப்பா இப்படி நாருது, சே எங்கேருந்து தான் வரியாலோ தெரில, நாத்த பொறுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூரப்போ இல்லைன்னா நானாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி முன்னாடி வந்து உட்காந்துட்டார். முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்தில் யாருமே இல்லை, முன்னாடி ஒரு லேடி ஒன்று உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சே ஏமா இத்தனாத்தான் நாருது உங்ககிட்ட அப்படின்ட்டு சொன்னார். உடனே இவங்களுக்கு கோவம் வந்துட்டு, ஏன் தாத்தா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க நாத்தவங்கிங்க, இங்கே உட்காந்துருந்தீங்க நாத்தவங்கிங்க, ஆ திருப்பி இங்கே வந்தீங்க இங்கேயும் நாத்தவங்கிங்க, எல்லாரையும் பார்த்து நாத்தொடிக்கி நாத்தொடிக்கிங்கல்ல, ஏன் தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னுட்டு கேட்டோடனே எங்களுக்கும் உங்க நீங்கள் கிட்ட வரச்சில எங்களுக்கும் நாரதான் செய்யுது, என்ன செய்ய, நாங்கள் உங்களை திருப்பி சொல்லாமல் நாங்கள் சரி வயசானவரை அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருக்கோம், உங்ககிட்டே முதல்ல நாருது அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உடனே கண்டக்டர் வந்துட்டார். என்ன இங்கே பிரச்சனை, நான் அப்பத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், இந்த தாத்தாவால் ஒரே பிரச்சனையாக இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்ட உடனே, சார் ரொம்ப நாத்த நாருதுன்னுட்டு எங்கெங்கெல்லாம் உட்காந்து இதுங்காரு, இவர்கிட்டயே நாரதான் சார் செய்யுது அப்படின்னோடனே கண்டக்டர் இப்படி கிட்டத்தில் வந்திருக்காரு. அந்த தாத்தா பக்கத்தில் செம்ம நாத்த நாரி இருக்க உடனே காலில் பார்த்தா செருப்பில் எதையோ அசிங்கத்தை மிதிச்சுட்டு வந்திருக்காரு. அது என்னென்னா பயங்கர ஸ்மெல். உடனே தாத்தா பார்த்தீங்களா, நீங்கள் உங்ககிட்டயே நாத்தத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லாரையும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவர் அப்படியே தலை குனிஞ்சிட்டாராம். இதே போல தான் வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்கக்கிட்ட நிறைய அழுக்குதல், நிறைய அவங்க குடும்பத்துலேயே நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியே வருவாங்க, வந்த உடனே ஏடா கதை தெரியுமா, அக்கா அப்படி போயிட்டான், அங்கே இப்படி போயிட்டான், அவன் ஒட்டி போயிட்டாலாம் தெரியுமா, அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், எதுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய இருக்குது அப்படிதானே. அந்த நாத்தத்தை முதல்ல போக்கிட்டு அடுத்த வீட்டை பற்றி பேசணும். அதை அவங்களத்தவங்கள பேசுகிறதுக்கு தகுதி கூட கிடையாது. ஏன்னா வேத வசனம் அதுதான் சொல்லுது, நாவானது நெருப்பு அப்படின்னு. நாவில் வந்து நம்ம இன்னும் எல்லாம் பேசுறோம், அது அது அதுக்கு பிறகும் அள்ள முடியாது. ஒரு அடி அடித்தா கூட நம்ம அதை மறந்துடலாம். ஆனால் வாயின் வார்த்தைகள் வந்து நம்ம நல்லபடியாக பேசணும். அந்த வாயின் வார்த்தையிலேருந்து ஒருத்தரை நம்ம கெட்ட வார்த்தை கெட்ட இது பேசிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி நம்ம வாங்க முடியாது. அதனால் தயவு செய்து பிறரை யாரும் குறை சொல்லாதீங்க, சரியா? யாரையும் யாரும் குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்காது. யார் என்ன பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஏற்ற தண்டனை ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்கள் போய் அங்கே போயிட்டு பேசுறது, இங்கே போயிட்டு பேசுறது, இங்கே போய் கெடுத்து சொல்கிறது, அங்கே போய் கெடுத்து சொல்கிறது, இது வேண்டாம். ஓகே, பாய்.